மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி குழு இன்று டெல்லி பயணம். மேகதாதுவில் அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்ற தீர்மானத்தை ஜல்சக்தி அமைச்சரிடம் நேரில் வழங்க முடிவு. சென்னையில் மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மாதவரம், சிறுச்சேரி, பூந்தமல்லி, கலங்கரை விளக்கம் வரையிலான மெட்ரோ திட்டங்கள் குறித்து ஆய்வு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருடன் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று சந்திப்பு. கூடுதல் தடுப்பூசி உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கையை வலியுறுத்துவார் என தகவல். மாஸ்டர் கார்டு நிறுவனத்தின் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை இந்தியாவில் வழங்க தடை. வாடிக்கையாளர்களின் தரவை சேமிப்பதில் விதிமுறைகளை மீறியதால் ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது மாஸ்டர் கார்டுகளுக்கான தடை. ஏற்கனவே பயன்படுத்துவோருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என ரிசர்வ் வங்கி விளக்கம். ககன்யான் திட்ட விண்கலத்தில் பயன்படுத்தப்படும் விகாஸ் இன்ஜின் சோதனை வெற்றி. 240 வினாடிகள் நீடித்த சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ தகவல். நீலகிரி மலைப்பகுதியில் தொடர் மழை எதிரொலி. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 5000 கனஅடியாக அதிகரிப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி சான்றிதழ் ஆயுள் முழுவதும் செல்லத்தக்கது என்ற ஆணையினை வெளியிட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஓபிஎஸ் கோரிக்கை. நீட் தேர்வு விவகாரத்தில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசுக்கு இபிஎஸ் வேண்டுகோள். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு தடுப்பணை கட்ட புதுச்சேரி அரசும் கடும் எதிர்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜல்சக்தி துறை அமைச்சர் ஆகியோருக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம். முகக்கவசம் அணியாமல் கார் மீது அமர்ந்தபடி வலம் வந்த மணப்பெண். மணப்பெண் கார் ஓட்டுநர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீது வழக்கு பதிவு. கொரோனா 3வது அலையை தடுக்க மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 17%லிருந்து 28% உயர்வு. சுமார் 11% உயர்வுக்கு ஒப்புதல் அளித்தது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை. ஒலிம்பிக் போட்டிக்கு செல்லும் இந்திய அணியை ஊக்கப்படுத்தும் பாடல் வெளியீடு. ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவான பாடலை மத்திய அமைச்சர் வெளியிட்டார். தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக எம்பிக்கள் கூட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. புதுச்சேரியில் நாளை முதல் பள்ளி கல்லூரிகள் திறப்பு. வகுப்பறைகளில் கிருமி நாசினி தெளித்து தூய்மைப்படுத்தும் பணி தீவிரம். தமிழ்நாட்டில் மேலும் 2458 பேருக்கு புதிதாக கொரோனா உறுதியானது. நோய் தொற்றுக்கு மேலும் 55 பேர் உயிரிழப்பு. புதுச்சேரியில் அனைத்து வகை மதுபானங்களின் விலை 20% வரையில் அதிகரிப்பு. இன்று முதல் அமலுக்கு வருவதாக புதுச்சேரி அரசு அறிவிப்பு.